ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட மெயின்ஸோட சிலபஸ்லாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அண்ட் அதில் இப்போ நம்ம பார்க்க போகுது ஜிஎஸ் ஒன் அதில் உள்ள சொசைட்டியோட சிலபஸ் ஸோ பாக்கி எல்லா சிலபஸும் ஆஸ் அண்ட் மென் இட் இஸ் அப்லோடட் இதோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தோட லிங்க் இருக்கும் அண்ட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் லைக் புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகணும் அப்படின்னா பார்த்தா போதும் ஆல்ரெடி இப்போ பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது பெரிய லெவலெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அண்ட் இதை பேசிக் லெவல் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களோட ஆடியோ ஸ்பீடை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை டூ எக்ஸில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து புகிய மாதிரி தான் இருக்கும் ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அப் டு யூ ஓகே ஸோ வீல் பிகன் அண்ட் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கப்போம் ஜிஎஸ் ஒன்னில் ஜென்ரலி த்ரீ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஜோக்ராபி இன்னொன்று சொசைட்டி ஸோ அந்த சொசைட்டிக்கு கீழே வகை விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகும் நம்ம வந்து நம்மளோட ஜிஎஸ்பிப்பர் ஒன்னோட சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹெடிங்லேயே சொசைட்டின்னு கொடுத்துட்டாங்க அண்ட் நம்மளோட சிக்ஸ்த் லைன்லேருந்து அதாவது சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியிலேருந்து இருந்து அதுக்கு அடுத்து வகக்கூடிய நாலு லைன் ஃபைனல் லைன் வந்து சோஷியல் என்பவர்மெண்ட் கம்யூனலிசம் ரீஜனலிசம் செக்குலரிசம் ஸோ இந்த லைன் வகைக்கும் வகை எல்லாமே வந்து சொசைட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் ஸோ ஜஸ்ட் ஃபோர் லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே இந்த ஃபோர் லைன் ஃபோக்லைன்ஸை நீங்கள் வந்து படிச்சாகணும் ஸோ இந்த ஃபோக் லைன்ஸை நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் புரிஞ்சுக்கணும் பட் அப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வி ஹாவ் டு ஸ்பிளிட் இட் அப் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ரீகைட் பண்ணி நான் எனக்கு வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த சிலபஸை நீங்கள் வந்து ஆக்சுவலி சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது ஓகே ஸோ நம்ம இப்போ சிலபஸ் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்ஸ் புரியும் ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரீகைட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பொறுத்த இதெல்லாம் தான் மேஜர் டாபிக்ஸ் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் அடுத்து படிக்க போது அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க வில் பிகன் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அதான் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா ஆக்சுவலி இதை நம்ம ரெண்டு டாபிக் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் டாபிக் எடுத்துக்கலாம் ஏன் ஏன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு சொன்னோடனே அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா தானே இந்தியாவில் வந்து எல்லாரும் எத்தனையோ மொழிகள் பேசுவோம் எத்தனையோ ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறோம் எத்தனை எத்தனை டைவர்சிட்டிஸ் இருக்குது கல்ச்சுரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஃபுட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க்ளோத்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அஸ் அ கண்ட்ரி நம்ம யுனைட்டடாக இருக்கும் நம்ம எல்லோரும் இந்தியனுங்கிற ஃபீலிங்கோட இருக்கும் அப்போது இருக்கிற எல்லாத்த விடையும் பெஸ்ட்டான ஃபீச்சர் இது தானே டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா தானே அப்போது இது வந்து என்னது சாலியன் ஃபீச்சரில் முக்கியமான சாலியன் ஃபீச்சருங்கிறது டைவர்சிட்டி ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும் ஸோ சாலியன் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு எத் எல்லாமே சாலியன் ஃபீச்சர்ஸ் சாலியன் ஃபீச்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை முக்கியமான அம்சங்கள்னு வச்சுக்கலாம் ஸோ அதில் மெயினாக என்ன இருக்கும் கண்டிப்பாக டைவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் ஆகும் அப்போது இவங்க டைவர்சிட்டி ஒரு டாபிக் ஒரு டாபிக் குடுத்துக்காங்க உள்ளதான் வந்து டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா வந்து வகவே போகுது சோ அப்பனா நான் வந்து சிங்கிள் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் ஓகே சோ இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது வந்து ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன் ஸோ விமனை பற்றி உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லாவே தெரியும் நம்ம படிக்காத விஷயங்கள் இல்லை ஸோ நம்ம வந்து விமனை பற்றி வேக என்னெல்லாம் எழுதுவீங்க ந நார்மலாக வந்து இப்போ விமனை பற்றி எழுதுங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றே என்ன எழுதிக்குவீங்க அவங்க தான் நமக்கு நல்லா அவங்க இது பெரிய ஆட்கள் அம்மா இல்லைன்னா யாரும் இல்லை இதெல்லாம் வந்து காமன்ஸ் விஷயங்கள் எல்லோரும் சொல்கிறது பட் அதை தாண்டி கண்ட்ரியில் என்னென்ன லாஸ் இருக்குது விமனுக்கு விமனை எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணுறோம் இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது எப்படி நம்ம அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறோம் முன்னாடி முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்படி இப்போ எப்படி இருக்காங்க ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஈவன் இப்போ மீ டூன்னு பார்த்தீங்கன்னா மீ டூங்கிறது அகெயின் எங்கே வந்துடும் இந்த ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன் கீழே கூட வரும் ஓகே அது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் அது வந்து மர்ஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் பட் இந்த பாயிண்டில் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன் இட் நீங்கள் வந்து ஒரு கொஷின் படிக்கிங்க இல்லை பேப்பர் படிக்கிங்க ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஓ இது இந்த பேப்பரில் இந்த டாபிக் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை அதுதான் சிலபஸ் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இது வந்து விமென்க்கு முடிஞ்சிச்சா அடுத்து பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் சாரி அசோசியேட்டட் இஷ்யூஸ் ஸோ பாப்புலேஷனை பொறுத்து வரும்போது பாப்புலேஷனுங்கிறது எப்படி நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாப்புலேஷன் இந்தியாவில் ஜாஸ்தி தான் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த பாப்புலேஷனாலே இஷ்யூ தானா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா அவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க நம்மளால் நினச்ச எதனாலும் பண்ண முடியும் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரி எடுத்துகிட்டு போக லெவலுக்கான பாப்புலேஷனை நம்ம சிங்கிள் கண்ட்ரி வச்சுருக்கோம் தேர் ஆர் தான் ப்ராப்ளம்ஸ் சில கண்ட்ரிஸ் இருக்காங்க அவங்களுக்கு பாப்புலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறக்க கண்ட்ரிஸ் இருக்காங்க ஸோ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோம் நமக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நோ வகைஸ் பட் அதனால இஷ்யூஸும் இருக்குது இப்போ டிசீஸ் இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இதாகும் இப்போ நமக்கு வந்து புயல் வந்துட்டு போச்சுன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க அதோட மெடிகேஷன் ப்ராசஸில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதிலிருந்தும் இருக்கும் ஸோ அந்த பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதோட இஷ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேப்பா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸு ஸோ பாவர்ட்டின்னா அகேன் பாப்புலேஷன் இருக்கும் போதே டெஃபினட்டாக பாவர்ட்டி கொஞ்சமாச்சும் இருக்கும் அண்ட் பாவர்ட்டியே ஒரு இஷ்யூ தான் அது பாவர்ட்டி இருக்கிறதுல இது நல்ல பாவர்ட்டி கெட்ட பாவர்ட்டின்னா கிடையாது பாப்புலேஷனில் நம்ம சொல்லலாம் பாப்புலேஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான்ப்பா கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லலாம் பாவர்ட்டிங்கிறது இருந்தாலே தப்பு தான் பட் அதை எப்படி நான் வந்து சரி பண்ணுவேன் பாவர்ட்டியை எப்படி ரெடியூஸ் பண்ணுவோங்கிறத தாண்டி பாவர்ட்டியை எப்படி எகாடிகேட் பண்ணுவோம் பாவர்ட்டி இல்லாமல் எப்படி பண்ணுவோம் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லை என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்த பற்றியும் படிக்கிறதுமே சொசைட்டி ரிலேட்டடாகவும் வரும் ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு லா லா மேக்கிங் இது மாதிரி விஷயங்கள் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா கவர்னன்ஸு பட் அது ரிலேட்டட் டு அன் இஷ்யூ ஸோ இந்த இஷ்யூ எழுதும் போது எல்லாத்த பற்றி எழுதணும் ஜஸ்ட் நீங்க கவர்னன்ஸ்ல மட்டு படிச்சதை எழுதிட்டீங்கன்னா அது கவர்னன்ஸ் பேப்பர் ஆகிடும் பட் இங்கே நம்ம எப்படி எழுதணும்னா இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதை தவிர எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லையும் எழுதணும் இப்போ வந்து ஜோக்ராபிக்கலி இந்த இடத்துல இதனால்தான் பாப்புலேட்டடா இருக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த மண்ணர்களெல்லாம் அடிச்சி செஞ்சதனால இந்த மக்களுக்கு இவ்வளோ வெல்த் கிடைச்சதுனால இங்கே பாப்புலேட்டடா இருக்கு இங்கே இதுனா இது மாதிரி பாப்புலேட்டடாக இருக்கு ஸோ அதெல்லாம் ஒன் ஒன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதே இது ப பவர்ட்டி வச்சு எழுதும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த இடத்துல அடிக்கடி டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ அதனால அவங்களுக்கு பவர்ட்டி வருது இந்த மாதிரி ஏதோ பெர்ஸ்பெக்டிவில் எழுதணும் ஸோ சிங்கிள் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சிங்கிள் சப்ஜெக்ட் கிடையாது இட் இஸ் அன் இன்டக்ரேஷன் ஆஃப் மெனி சப்ஜெக்ட்ஸ் பட் அதில் நீங்கள் எதை எந்த பாயிண்ட் எழுதணும்னு இருக்கும் மற்ற சப்ஜெக்டை வச்சும் நீங்கள் இதை எழுதலாம் பட் ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸை நீங்கள் டோட்டலாகவே இந்த பேப்பர் அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பெரியளவெல்லாம் மார்க்ஸ் வகாது நெக்ஸ்ட் வந்துட்டு அர்பனைசேஷன் தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தே ரெமெடிஸ் ஸோ அர்பனைசேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கூகுள் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வந்துகிட்ருக்காங்க சிட்டி எல்லாமே பாப்புலேட்டடாக இருக்குது பட் ஏன் இங்கே வகாங்க இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது புஷ் ஃபேக்டர்னு இருக்குது புல் ஃபேக்டர்னு இருக்குது அதாவது சிட்டிஸ் வந்து அவங்கள நோக்கி மற்ற எல்லாரையும் புல் பண்ணி வச்சுக்கவாங்க வேலை வாய்ப்புக்காகவோ இல்லைனா வந்து ஸ்கூல் சிஸ்டம் நல்லா கொடுக்கறதுனால ஹெல்த்துக்காகவோ புல் பண்ணுது அதே நேரத்தில் நிறைய ஊர்கள் இருக்கவங்களுக்கு அவங்களால அந்த ஊக விட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அது புஷ் ஃபேக்டர் அந்த ஊர் வேணாம் நம்ம வேக வழி இல்லை நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வேணும்னா நம்ம சிட்டிக்கு போய் தான் ஆகணும் அந்த மென்டாலிட்டி வந்து சில கிராமங்களில் மேபி அங்கே ட்ரவுட்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ கடன் தொழிலாக இருக்கலாம் ஏதோ காரணத்துக்காக அவங்க அந்த ஊக விட்டு வெளியேறுவாங்க அது புஷ் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு இல்லை நம்ம எல்லாமே படிப்போம் ஏன் ஆர்கனைசேஷன் இருக்கு ஏன் இதனால என்னென்ன நடக்குது கான்சிக்வன்சஸ் என்னென்ன என்ன அவுட் புட் இருக்கும் ஸோ இது எல்லா எல்லாத்த பத்தியும் டீட்டெயில் தான் படிக்கிறதுக்கு தான் இந்த இது நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி ஸோ இந்தியன் சொசைட்டிக்கும் குளோபலைசேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்தியன் சொசைட்டிக்கும் குளோபலைசேஷனுக்கும் அப்படிலாம் சம்மந்தம் இருக்கா என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கு இன்னைக்கு நம்ம ஊரில் விளையிற முக்காவாசி இடங் பொருட்கள் வந்து இந்தியாவில் விளைவிக்கக்கூடியது கிடையாது மேபி இப்போ பெட்ரோலே எடுத்துக்கோங்க பெட்ரோல் என்ன இந்தியாவிலேருந்து எடுக்காங்க எடுக்காங்க ரொம்ப மியாக அட்டம்ப்டா லைக் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பெட்ரோல் தேவைகளை வந்து மற்ற தமிழ்நாட்டில் இருந்து தான் வருது இல்லைனா இப்போ வந்து இப்போ யூஎஸில் உள்ள ஏதோ பழத்தை தான் நாம் இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாருமே யூஎஸில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியல் தான் இன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்த நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வைக்கும் எல்லாமே வந்து அர்பனைசேஷன் தட் இஸ் குளோபலைசேஷன் நடந்ததுனால தான் கிடைக்கிது ஸோ அந்த குளோபலைசேஷன் நடந்ததுனால இந்தியன் சொசைட்டிக்கு என்ன எஃபெக்ட் எவ்வளோ மாறி இருக்கும் நல்லதாகவும் நகைய இருக்குது கெட்டதாகவும் நகைய இருக்குது பட் அந்த அனாலிசிஸை நீங்கள் டெவலப் வேண்டி தான் இதை சொல்லியிருக்காங்க அடுத்தது சோஷியல் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட்லாம் உங்களுக்கு காலங்காலமாக தெரிஞ்சது தான் ஸோ எல்லா பீப்புளும் எம்பவர்டாக இருக்கணும் எம்பவர்ட் அப்படிங்கும் போது அதுலேயும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் நிறைய ஐடியாலஜிக்கல் கிளாஷஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி இதுதான் தான் எம்பவர்மெண்ட்டு நம்ம என்னென்னு நினச்சிப்போம் ஒரு பர்சனை கூப்பிட்டு அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலை கொடுத்து அவங்கள வந்து நல்ல இடத்துல உட்காந்து வச்சுட்டு அதுதான் எம்பவர்மெண்ட் நினச்சிப்போம் கிடையாது அஸ் அ பர்சன் அவங்களுக்கான ஒரு லிபர்ட்டி டெவலப் பண்ணி கொடுத்து அவங்க பீரியட்ல அதாவது அவங்களோட வேர்ல வந்து அவங்களை கரெக்டாக கொண்டு போனா அதுவும் எம்பவர்மென்ட் தான் மேபி இப்போ வந்து இந்த ரீசெண்டாக அந்த சென்டினல் ஐலான்ஸோட ப்ராப்ளம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இமீடியட்டா நம்ம என்ன நினைப்போம் நம்ம இமீடியட்டா போய் அந்த மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு படிப்பை கொடுத்து அவங்களை பத்துவமா பாதுகாத்து தான் நம்மளோட தாட் ஏன்னா நம்ம என்ன நினச்சி படிப்பை கொடுத்துட்டா ஹெல்த்துக்கான பாசிபிலிட்டிஸை கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கொடுத்துட்டா அவங்களா வந்து நம்ம கரெக்டாக எம்பவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் அது கிடையாது இப்போ அவங்க எத்னிக் கூப்புங்கும் போது அவங்களாம் அப்படியே பாதுகாக்கிறது தான் நல்லது இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்களும் வந்து படிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறது கரெக்டாக இல்லை எங்களை நீங்கள் எப்படியே விட்டுருங்கன்னு அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்கிறத புகைய வைக்கணும் ஸோ புரிஞ்சிட்டு அதுக்கு நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ஆஸ் டைம் எவால்ஸ் நம்ம கற்றுப்போம் பட் இதுதான் சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல சில விஷயங்கள் நம்ம தப்பாக யோசிப்போம் இருக்கும் தப்பான்னு இல்லை நம்மளோட தாட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அந்த ஈக்குவலைசேஷனை நம்ம கொண்டு வந்தாகணும் அடுத்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிலிசம் ரீஜனலிசம் செக்யூலரிசம் இந்த மூணுமே வந்து நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்ட டாபிக்ஸாக தான் இருக்கும் ஸோ கம்யூனல் கிளாஷஸ் இது அதுன்னு சொல்லியிருப்பீங்க எப்பயுமே நம்ம என்ன சொல்லிடுவோம் தப்பு தான்ப்பா அப்படிங்கிறத சொல்லுவோம் பட் டீப் இன்சைட் ஆ ஹார்ட் தப்புங்கிற தாட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வி ஆர் சோ குட் இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை இதெல்லாம் கேட்டு தான் அப்படின்னு நமக்கு தோணும் போதே ப்ராப்ளம்ஸ் இருக்கு ரீஜினலிசம் இப்போ உங்களுக்கு தெரியாதது இல்லை லைக் எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த தாட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ வி ஆர் வி பிலாங் டு திஸ் பிளேஸ் தட் பிளேஸ் இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கு ஸோ இது வேர்ல்டு லெவல்லையும் இருக்கு அட் டைம்ஸ் இப்போ சில தியாகிஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து நான் இந்த கண்ட்ரியை சார்ந்தவொடனே பெகுமாப்படுறதே கூட ப்ராப்ளம் தான் ஏன்னா அது வந்து ஹியூமனிட்டிக்கான க்ரைசிஸ் தான் நீங்கள் அப்படி கூட யோசிக்காதீங்கிற அளவுக்கு சில தியாக இஸ்லாம் பேசிகிட்டு இருக்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஸோ அந்த ரீஜண்டாக லிசம் இருக்கிறது பிரச்சனை இல்லை பட் அதோட இன்டென்சிட்டி பொறுத்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி செகுலாரிசம் செகுலாரிசம்னா என்ன ஏமதமும் சம்மதம் நம்ம எல்லோரும் இந்த டாப்பிக்கை வந்து யோசிப்போம் பட் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம் உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அதுவும் தப்பு இல்லைப்பா கடவுள் இருக்காங்க ஆனால் தான் கடவுள் அதுவும் தப்பு இல்லை ஒன் காட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்போம் பட் அதுலேயும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும் அட் டைம்ஸ் வந்து நம்ம கல்ச்சரை தவிர பாக்கி எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு தோணும் நாம சுப்பீகர்னு தோணும் இல்லை நாம இன்ஃபீகர்னு தோணும் இது எனக்கு வேணாம் நான் அந்த மதத்துக்கு போக என்ன தோணும் பட் எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து ஒரு பேசிக்கான மென்டாலிட்டி கொண்டு வரணும் இந்த இந்த க இதில் வந்து இது இது இருக்குது நான் இது எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்க அதுதான் நம்ம தாட் நீங்கள் ஒரு சிங்கிள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுனால பாக்கிய ரிலீஜனை வந்து தப்பாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா இங்கே உள்ள நிறைய பர்சன்ஸ் வந்து கடவுளே இல்லை இல்லைனா வந்து வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஸோ ஜஸ்ட் நீங்கள் எந்த ரிலீஜனில்னாலும் இருங்க நீங்கள் ஹிந்துவா இங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓ வாட் எவர் யூவா ஸோ அதில் இருந்துட்டும் உங்களால் செக்குலராக இருக்க முடியும் மெனி பீப்புள் தாட் எப்படி இருக்குதுன்னா நான் செக்குலராக இருக்கணும்னா நான் ரிலீஜியனை வந்து ரெனௌன்ஸ் பண்ணணுன்னு அப்போல்லாம் எதுவும் கிடையாது செக்குலராக இருக்கணும் அப்படிங்கிறது மக்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த செக்குலர் தாட் வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சு இப்போ யூ ஹேஃப் ஃப்ரெண்ட்ஸ் லைக் எல்லாருக்குமே வந்து எல்லா ரிலீஜியனில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பட் யூ ஜஸ்ட் அக்செப்ட் தம் அண்ட் அவங்கள்ட்ட நகையே கேட்டு கற்றுக்கோங்க ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா லெலிஜியனை பற்றி நீங்கள் கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நகை பாட் பர்ஸ்பெக்ட் இருக்கும் எல்லா ரிலீஜியனும் நல்லதை தான் சொல்கிறாங்க ஒ நாட் ஈவன் சிங்கிள் ரிலிஜன் வில் சே யூ கோ அண்ட் கில் தெம் ஆர் நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க தப்பு பண்ணுங்கன்னு எந்த ரிலிஜனும் சொல்லாது எல்லா ரிலிஜனும் சொல்றது வந்து ஸ்ப்ரெட் லவ் பி ஹாப்பி காமாங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் செக்குலரிசத்தோட பேஸ் கான்செப்ட்ஸ் ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம் சில ரிலீஜன்ஸ் பற்றியும் படிப்போம் பட் இந்த ரிலீஜன் பற்றி படிக்கும் போது இந்த செக்குலரிசம் இந்த டாபிக் பற்றி வரும்போது இது அகெயின் உங்களோட ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கல அங்கேயும் இது கனெக்ட் ஆகும் அதே நேரத்தில் பாலிட்டியில் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட்லாம் நம்ம எடுப்போம் தட் தட் இஸ் 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 இப்போ வந்து 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 ஃப்ரீடம் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக இருக்குது ஸோ 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 இந்தியனோட ஸ்டேட் ஸ்டேட் அது என்ன மாதிரியான இப்போது நம்ம ஹிந்துக்குன்னு தனியாக தனியாக லா லா முஸ்லீம்க்குன்னு கொடுக்கும் அப்படி அப்போ அப்போ இந்தியன் கரெக்டாக இருக்கா இல்லையா அதுவும் பார்ப்போம் நீங்கள் 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 சொசைட்டியில் எழுதும் போது டோட்டலாக இந்த இந்த எழுதி இதில் இருக்கும் இட் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் படிக்கணும்னு இந்தியன்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும் ஐயோ என்னடா அது இவ்வளோ இருக்குன்னு பட் கற்றுக்கோங்க இதுதான் சொசைட்டி இந்த சொசைட்டியில் தான் நம்ம இருக்க போகும் கடைசி வைக்கும் நம்ம இந்தியனா மேபி இந்தியன் கண்ட்ரியில் இருப்பீங்க அகல்ஸ் நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா ஃபாரின் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க பட் இந்த கண்ட்ரியோட அந்த நேம் நீங்கள் எடுத்துகிட்டே தான் லைஃப் லைஃப்ல ட்ராவல் பண்ண போவீங்க ஸோ என்னோடய கண்ட்ரி அண்ட் இது எல்லாமே பேஸ் கான்செப்ட்ஸ் தான் அண்ட் அதில் நீங்கள் எப்படி இந்தியாவில் இது அப்ளை ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஸோ அந்த எந்தூவோட படிச்சீங்க அப்படின்னா சொசைட்டி வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது ஸோ இதோட புக்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்பேப்பர் ஒன் டோட்டலாகவே நம்ம சேர்த்து புக்ஸ் அட் அ டைமாக பார்த்துக்கலாம் ஸோ ஹிஸ்டரி ஜோகிரபி சொசைட்டி இது மூணுத்துக்கும் என்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கறத அடுத்த கன்சிக்வெண்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டெவலப் ஆகும் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஸோ டோட்டலாக டென் டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த டாப்பிக்ஸை மட்டும் தான் நீங்கள் இப்போ பார்க்கணும் அண்ட் இந்த டாப்பிக்ஸில் இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் நான் சொன்னது வந்து பேஸ் தான் ஸோ இந்த பேஸ் வச்சு நீங்கள் டெவலப் பண்ண போக ஃபர்ஸ்ட்டு அந்த சொசைட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நான் இந்த சப்ஜெக்ட் படிக்க போக இதனால் இது இது நல்லது இதனால் இது இது கெட்டது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குலேயோ பத்து பதினஞ்சு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து இன்ஹெவிட் பண்ணிக்கோங்க ஓ இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க ஆன்சர் ரைட்டிங் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்க யோசிக்கணும்னு கூட இல்லை அந்த ஒன் மினிட் டைமுக்குலாம் யோசிக்கிறதுக்கு அதை கூட நீங்க எடுக்க மாட்டீங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி உங்களால எடுத்துக்க முடியும் சொல்லப்போனா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இந்த சொசைட்டி இதுக்கு நோட்ஸ்ன்னும் பெ பெருசா பெருசா இல்லை ஏன்னா வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்லைன்ல எல்லாமே கவர் ஆகிருக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு ஈஸியான டாபிக் இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழகின டாபிக் அண்ட் அகைன் இது வந்து எஸ்ஸைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எஸ்ஐ டாப்பிக்கில் இது பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அகைன் சொசைட்டி சாரி எத்திக்ஸ்லேயும் சொசைட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்திக்ஸ்லேயும் அகைன் இதெல்லாம் தான் வரப்போகுது அதை எங்கள் சொசைட்டி பேக்கப் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற பட்சத்தை ஈஸியாக எழுத முடியும் சரியா ஸோ வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன் போதும் ஸோ அந்த ஃபைனல் நோட் இஃப் வி டிசைர் அ சொசைட்டி ஆஃப் பீஸ் தென் வி கே நாட் அச்சீவ் வித் அச்சீவ் அ சொசைட்டி த்ரூ வயலன்ஸ் ஸோ பீஸ் வேணும் அப்படின்னா வயலன்ஸ் இருந்தால் பீஸ் வரப்போகுது இல்லை டெஃபினட்டாக அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷனே இல்லாத சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா அந்த சொசைட்டி பில்டிங் ப்ராசஸ்ட்டை நாமையாகவே டிஸ்கிரிமினேட் பண்ணிடக்கூடாது நாமையாகவே பிரித்து பார்த்துக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி வேணும் அப்படின்னா அதோட மீன்ஸ் அண்ட் எண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணணும் ஸோ அது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சொசைட்டி ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சொசைட்டியில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க சிஸ்டம் சரி இருக்குது சரியில் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது நாம தான் சிஸ்டத்தை சரி பண்ணனும் ஸோ உங்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு அதை நீங்கள் படிக்க படிக்க கவுண்ட் பண்ணுவீங்க ஓ இவ்வளோ விஷயங்களுக்கா இதனால அதனாலதான் இது இப்படி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தாண்டின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு டெஃபினட்டா கிரியேட் ஆகும் சொசைட்டி படிக்கும் போது ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க இதுக்கு அடுத்து நம்ம எல்லா சிலபஸும் பார்த்து முடிச்சுக்குவோம் அண்ட் எல்லாத்தோட லிங்க்ஸுமே ஒன்ஸ் எவ்ரி வீடியோஸ் கம்ப்ளீட்டட் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோவோட கீழேயும் போட்டுக்கலாம் ஸோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் தேங்க்யூ